அண்ணாமலை சவால் விட்டது நிறைவேறியது, வசமாக சிக்கிய ஸ்டாலின். பாருங்க, இப்போ வந்து ஸ்டாலின் வந்து பத்திரிகையாளருக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடு அறிவிச்சிருக்காங்க. பத்திரிகையாளர் முன்னாடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து சில மானியங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. இப்போ எல்லா விவசாயிகளும் கிடையாது, குறிப்பிட்ட விவசாயிகளுக்கு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்போ அது எப்படி நீங்கள் சாத்தியமாகும், விவசாயிக்கெலாம் எல்லா விவசாயிகளும் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம பத்திரிகையாளர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம தமிழக முதல்வர் பதில் சொல்ல முடியல. பாருங்க, பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க அதுக்கு என்ன அதுக்கு விளக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா பச்சா, அண்ணாமலைஜி அன்னைக்கு பேட்டி கொடுத்துருந்தாரு பத்திரிகையாளர் முன்னால். நான் 13 கேள்விக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக நான் பதில் சொல்லியிருக்கேன், எந்த ஒரு இதுவும் இல்லை, மதிப்பு கொடுத்து நான் உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இதே தமிழர் முதல்வர் வந்து ஒரு கேள்வி கேட்டு அவர் துண்டிக்கிட்டுலாம் பதில் சொல்லட்டும் பார்ப்போம் அப்படின்னு அவர் வந்து சவால் விட்டுருந்தாரு. இன்னைக்கு நிறைவேறி போச்சா பார்த்தீங்களா, தமிழ்நாட்டு மக்களே இப்படி ஒரு அமைச்சர் முதலமைச்சர் தேவையா தமிழ்நாட்டுக்கு? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஏன் அப்போ நீங்கள் வரவே வேண்டாமே பத்திரிகையாளர் முன்னால, பேசாமல் இந்த அதிகாரிகள் இருக்காங்க அவங்கள வச்சு சொல்லிட்டு போய் இது பண்ணி ஸ்டேட்மெண்ட் கொடுத்து போக வேண்டியதானே. பாருங்க, வந்து ஏன் இப்படி அவமானப்படணும்? அண்ணாமலை எது சொன்னாலும் கரெக்டா இருக்கு, நடக்கும்னா நடந்துருது. பாருங்க, இன்னும் அப்படிதான் நடக்கும். அவர் சொன்னது கரெக்டா இருக்கு, 13 கேள்விக்கு அவர் பதில் சொல்லி முடிச்சாரு. உங்களால ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. இப்படி இருக்கு தமிழ்நாட்டுல, ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு முதலமைச்சரை நம்ம முதலமைச்சரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஓட்டு போட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இருக்காங்க. இதோட ஒரு கேவலமான இது எதுவும் உண்டா? பாருங்க, உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தலைகுனிதான் இப்படி ஒரு முதல்வர் தேர்ந்தெடுத்தது.